Once humans develop artificial intelligence, it will take off on its own. Kaniyan Pungundranar, in 3,000 years back, in Tamil classic Puranur, he says, Yadum Ure, Yavarin Keli. It feels very fine to be 84 years of age. முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ். Use one very natural product, the deaths. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்று நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அறிஞராக 21ஆம் நூற்றாண்டில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை துறை நிபுணர்களுக்கு ஒரு பிதாமகனாக நீங்கள் திகழும் பொழுது, உங்களுக்கு பாடம் எடுத்த, உங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்த, உங்களை செதுக்கிய சிற்பிகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா சில செய்திகளை? எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் என்றால், இந்த முது இந்த எலும்பு வைத்திய துறையில், முடநீக்கு ஏறு துறையில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் எம் நடராஜன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்த்தோபெடிக் ப்ரொஃபஸர். அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஆர்த்தோபெடிக் ப்ரொஃபஸர். அது 20 வருஷமாக அவர் மெட்ராஸ் மெடிக்கல் ஆர்த்தோபெடிக் ப்ரொஃபஸர். அவரிடம் அப்பொழுதெல்லாம் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணி முடித்தா 1 வருஷம்தான், எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு 1 வருஷம்தான் பீரியட் ஆஃப் எஜுகேஷன். இந்த எம்எஸ் ஜெனரல் சர்ஜரியிலேயே எம்எஸ் ஆர்த்தோபெடிக் பாடங்கள் எல்லாம் படித்து முடிச்சிருப்போம். அதனால் 1 வருஷத்தில் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் எக்ஸாம் எழுதணும், அவ்வளோதான். அதனால் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸுக்கு ஆப்ரேஷன் வந்து அந்த அப்போல்தான் ஜெனரல் சர்ஜரியில் பெரிய பெரிய ஆப்ரேஷன், கேஸ்ட்ரெக்டமி, ஹிஸ்டரெக்டமி அண்டு நெஃப்ரெக்டமி, அதெல்லாம் பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு இங்கே வந்து ஆம்புடேஷன் அண்டு செஸ்பி நெய்லிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பச் எல்கேஜி மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் வர வர அந்த முடநீக்கியல் துறையில் பல மாபெரும் முன்னேற்றங்கள், ஒவ்வொரு முன்னேற்றம் வரும்பொழுதும் நானும் மாணாக்கனாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. மாணாக்கனாக இருந்து கற்றுக்கொண்டு அதில் திறமை வாய்ந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நிலைக்கு நாம் ஒவ்வொரு வருஷம் ஒருவதையும் அடக்க வேண்டியிருந்தது. ஒரு 5-6 மாபெரும் முன்னேற்றங்கள் முடநீக்கியல் துறையில் வந்தது. அவற்றையெல்லாம் இலிசாரோ என்ற ஒரு ரஷ்யன் மெத்தட், இந்த இலிசாரோ சென்னைக்கு வந்து 3 நாள் கருத்தரங்க நடத்தி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால் பழைய அது மதுரை தென் மாவட்டங்களில் முதல் முதலாக இந்த இலிசாரோ வைத்திய முறையை கற்றுக் கொடுத்து ஒழுங்குபடுத்தியவன் நான் என்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஆர்த்தராஸ்கோபி, நாம் முதல்ல ஆர்த்தராஸ்கோபி கற்றுக்கணும், அதில் நான் புலமை பெறணும், அப்புறம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிலைமை வரணும். இந்த மாதிரி லாட் ஆஃப் அட்வான்சஸ் சாட்டிஸ்ஃபை ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் யூ ஆர் எ ப்ரொஃபஸர் ஆர் எமரிட்டஸ் ப்ரொஃபஸர், பி எ ஸ்டூடெண்ட் ஆல் யுவர் லைஃப், நன்னல்லி லிவ் எ குட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்.